Experience Dubai Expo Trip at ₹59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company. IPL Mega Yelam Thodarba, Chennai Super Kings Aniyoda Paichiala Fleming, Muki Takavil Bonasulikare. Yelatele Chennai Ani Yen the Vira Kala Yedukapodu, Abdina, Rasigar Halila, Avala Katarkanga. Kadanda IPL Yelatele Chennai Super Kings Ani, Yerkanaway, Anika Vilayadi, a Vira Halayu, Vayadan a Vira Halayu Matume, there was in Chichi. In the Nalayla, Yipo Mega Yelatilu, Ade Yuktiada, Doni Kadipiripar, Abdinta Takavil. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யார தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்னு பயிற்சியாளர் பிளமிங் புதிய தகவல் ஒன்ன சொல்லிருக்காரு. அதுல அடுத்த 10 வருஷத்தை மனசுல வச்சுதான் அணியை தேர்வு செய்ய இருக்கிறதா அவர் சொல்லிருக்காரு. இது மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க. இதனால டூப்ளசி, பிராவோ, அம்பதி ராயுடு, சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்களை மீண்டும் சிஎஸ்கே ஏலத்துல எடுக்காது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பதிலா அண்டர் 19 வீரர்களையும் இளம் இந்திய வீரர்களையும் சிஎஸ்கே குறி வைக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இந்திய அணியோட இளம் வீரர்களான இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயரை சிஎஸ்கே குறி வைக்கலாம்னும், இதுல அதிகபட்சமா சிஎஸ்கே 12-15 கோடி வரை செலவு செய்யும். இதே மாதிரி அவேஷ் கான், ஹர்சல் பட்டேல், தீபக் சாகர், சர்துல் தாக்கூர் போன்ற பந்து வீச்சாளர்களுக்கும் சிஎஸ்கே அதிகபட்சமா 10 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதை தவிர தினேஷ் கார்த்திக் போன்ற சில அனுபவ வீரர்களையும் சிஎஸ்கே அடிப்படை விலையிலேயே வாங்க முயற்சி செய்யும். எந்த அணியும் தங்களுடைய ஏலத்தோட யுக்திய வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இதனால இளம் வீரரை குறிவைக்க இருப்பதா சொல்லி மற்ற அணிகளோட கவனத்தை திசை திருப்பிட்டு சீனியர்களை அடிப்படை விலையில எடுக்க திட்டமா இருக்கலாம் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் எக்ஸ்போ ட்ரிப் அட் ₹59,999 வித் ஜிடி ஹாலிடேஸ், தமிழ்நாடு நம்பர் ஒன் டிராவல் கம்பெனி.